ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம மொமெண்ட் அப்படின்னா என்ன, ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், சொல்லப்போனால் ஈக்விலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் பார்த்தோம். அதில் வந்து ரிசல்ட் எப்படி கண்டுபிடிக்கும், லொக்கேஷன் எப்படி கண்டுபிடிக்கும்னு பார்த்தோம். ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், பட் இங்கே ஃபோர்ஸ் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேரல் ஃபோர்ஸ் சிஸ்டமாக இல்லாமல் நான் பேரல் ஃபோர்ஸ் சிஸ்டமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு வெயிட்லெஸ் ராடும் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இதில் பிக்யூ எஸ்டி அப்படின்ற நாலு பாயிண்ட்டில் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ பீன்ற லோடு வந்து பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன், அது இது டைரக்ஷன்ல 40 டிகிரி இன்க்ளைன் ஆயிருக்கு. கியூன்றது 4, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது 8, டீன்றது 12. ஸோ நாளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கால்குலேட்டர் ரிசல்ட் அண்ட் மார்க் த சேம் வித் த டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எண்ட் ஆஃப் ஏலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி அந்த ரிசல்ட் என்றதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்க்ளைன் ஆகுதுனால ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டா ரிசால்வ் பண்ணுவோம், அதனால் கீழே போட்டுருவோம். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் டயகிராம். ஸோ இந்த டோட்டல் டயகிராம் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டா பிரிச்சிருக்கேன். இது வந்து இன்க்ளைன் ஃபோர்ஸ். அது ரெண்டா பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ அப் சைட் அப்வர்ட் டைரக்ஷன் ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 sin 45, ஹரிசான்டல் எல்லாமே காஸ் காம்பனன்ஸில் வந்துடும், வெர்டிகல் எல்லாமே சைனில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக பிரிக்கும் போது டவுன்வோர்ட் டைரக்ஷன் ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. ஸோ அதனால இங்கே டவுன்வோர் டைரக்ஷன் ஒன்று, இங்கே லெஃப்ட் சைடு ஒன்று மார்க் பண்ணிருக்கோம். அதேமாதிரி இதை பிரிக்கும்போது ரைட் சைடு ஒன்று, டவுன்வோர்ட் ஒன்று. ஸோ இதை ரைட் சைடு ஒன்று, டவுன்வோர்ட் ஒன்று. இதை பிரிக்கும்போது ஃபஸ்ட் குவாட்ரன், ஸோ ரைட் சைடு ஒன்று, அப்வர்ட் ஒன்று. ஸோ எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணிட்டோம். ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக எப்படி ரிசல்ட் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் சம்மேஷன் ஆஃப் ஹச் தனியாக, வி தனியாக கண்டுபிடிச்சி ரிசல்ட் கண்டுபிடிப்போம். சமேசன் ஆஃப் ஹச் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நெகட்டிவ்னும், ரைட் சைடு டுவர்ட்ஸ் ரைட் சைடு பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது ரெண்டும் பாசிட்டிவ். அப்போ -10 cos 45, -4 cos 30, +8 cos 30, +12 cos 30. ஸோ எல்லா வேலையுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, எனக்கு டைரக்டா சமேசன் ஆஃப் ஹச் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சமேசன் ஆஃப் வி, அப்போ அப்போ டைரக்ஷன் பாசிட்டிவ் எடுத்துக்குவோம். ஸோ 10 sin 45 பாசிட்டிவ், 12 sin 60 பாசிட்டிவ், இது ரெண்டும் டவுன்ல இருக்கிறனா நெகட்டிவ். ஸோ அதனால 10 sin 45 12 sin 60 பாசிட்டிவ், ரிமைனிங் ரெண்டும் நெகட்டிவ், எனக்கு சமேசன் ஆஃப் வி கிடைச்சிடும். இந்த நெக்ஸ்ட் ரிசல்ட் அடிக்கு நமக்கு பாலிங்கலா ஃபார்முலா தெரியும், சமேசன் ஆஃப் ஹச் தெரியும், சமேசன் ஆஃப் வி தெரியும், சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இதோடைய இன்க்ளினேஷன், இன்க்ளினேஷன் டேன் இன்வர்ஸ் சமேசன் ஆஃப் வி பை சமேசன் ஆஃப் ஹச். ஸோ சமேசன் ஆஃப் வியும் சமேசன் ஆஃப் ஹச்சும் எனக்கு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணணும், எனக்கு ஆங்கிள் கிடைச்சிடும். அப்போ என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிசல்ட் எப்படி இருக்கும் இதில் பார்ப்போம். இது வந்து இவருடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி இன்க்ளைனேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சம்மேஷன் ஆஃப் ஹச் வேல்யூ, சம்மேஷன் ஆஃப் பி வேல்யூ. இந்த ஆங்கிள் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடும், 78.2. இப்போ இதில் லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும், அதுதான் சேலஞ்சு. இப்போ நம்ம வேரிங்லாம்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். வேரிங்லாம் தியரம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் ஏ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்ட் அபவுட் ஏ நான் கண்டுபிடிக்கிறேன்னா இதுதான் வேல்யூனா, இப்போ நான் மொமெண்ட் அபவுட் ஏ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்ற பாயிண்ட் எடுக்கும்போது எனக்கு ஹரிசான்டல் ஃபோர்ஸ் எல்லாமே சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கிறதால அது மொமெண்ட் கிரியேட் பண்ணாது, இப்போ ஒன்லி வெர்டிகல் மட்டும்தான். ஸோ இந்த பாயிண்டில் இருக்கிறதும் தேர் இஸ் நோ வெர்டிகல் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த மூணு ஃபோர்ஸ் மட்டும்தான், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது ரெண்டும் கிளாக் வைஸ். அதனால இது ரெண்டும் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த வேல்யூ வரும்போது -12 sin 60 இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். நெக்ஸ்ட் 8 sin வரும்போது 2 மீட்டர், 4 sin வரும்போது 1 மீட்டர். அதான் இங்கே மொமெண்ட்டில் நம்ம போட்டுருக்கோம், 4 sin 30 into 1 மீட்டர், 8 sin 30 into 2 மீட்டர். இது மைனஸ் என்ன ஆன்டி கிளாக் வைஸ், எனக்கு வந்து மொமெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ மொமெண்ட் கிடைச்ச வரைக்கும் ஈஸி தான், இது வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் ஆஸ் யூஸ்வல். இங்கே நான் வந்து ரிசல்டன்ட் ஈக்குவல் டு, அதாவது இண்டிவிஜுவல் மொமெண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மொமெண்ட்டை கண்டுபிடிச்சி லெஃப்ட் சைடும், ரைட் சைடு ரிசல்டன்ட் இன்ட்டு இசட்னு நம்ம எழுதிக்கலாம். அதான் இசட்ன்றது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த வேல்யூ இசட்ன்ற கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஏன்ற பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்சுவலாக அப்படி இன்க்ளைண்டாக இருக்குது, 78 டிகிரி. இது ஏ டின்ற எலமெண்ட்ல இன்க்ளைன் ஃபோர்ஸ் வித் அன் ஆங்கிள் ஆஃப் 78 டிகிரி. இந்த லைனுக்கும் ஏக்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இசட் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அப்ப நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இசட் அப்படின்ற வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, டெஃபினட்டா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஏன்னா அதுதான் மொமெண்டே. அதனாலதான் இது ரிசல்டன்ட் மொமெண்ட், ரிசல்டன்ட் கிரியேட் பண்ணக்கூடிய மொமெண்ட் இது. அப்ப ரிசல்டன்ட் கிரியேட் பண்ணக்கூடிய மொமெண்ட் அப்படிங்கிறது இசட்னா அப்படி. அப்ப இந்த எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் த பாயிண்ட் ஏன் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப ஃப்ரம் த பாயிண்ட் ஏன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஏன்னு கேட்டிருக்கும் போது எனக்கு இந்த வேல்யூ தான் இது எக்ஸ்ன்னு எடுத்து எழுதுங்க. அப்போ இதை நான் கண்டுபிடிக்கணும், ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து இதை வந்து சிம்பிளான ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல், ஏன்னா இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல்னும் போது இது டீட்டா, இது டீட்டா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபோடினியஸ், ரைட்டா? பர்பெண்டிகுலருக்கு பர்பெண்டிகுலர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபோடினியஸ், டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைட், டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைட். அப்போ இப்போ பார்ப்போம், இது வந்து ஹைபோடேனியஸ், இது வந்து ஆப்போசிட் சைடு, எம்என் வந்து அட்ஜசன்ட் சைடு. இப்போ ஏஎம்ன்றது 90 டிகிரி ஆங்கிள், இதில் ஆங்கிள் நமக்கு தெரியும். இப்போ சைன் டீட்டா நான் அப்ளை பண்ணுறேன், சைன் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து ஆல்ஃபா வேல்யூ, ரைட்? சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு, இதுக்கு ஆப்போசிட் என்ன இசட்,
இதோடைய ஹைபோடெனியஸ் என்ன எக்ஸ், ஹைபோடெனியஸ் வந்து இது கிடையாது, இது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் தான் ஹைபோட். அப்ப இசட் பை எக்ஸ், இது வந்து எனக்கு எக்ஸோட வேலை கிடைச்சோம். இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட் என்ன பண்ணானா, இந்த ரிசல்ட் நான் ரெண்டா ரிசால்வ் பண்ணிக்கிறேன், ஒன்னு ஹரிசாண்டல் காம்போனட், ஒன்று வெர்டிகல் காம்போனட். ஆக்சுவலா இதுல இருந்துதான் நம்ம ரிசல்ட் கண்டுபிடிச்சோம், ஹரிசாண்டல் இது வெர்டிகல் தனியாக ரிசல்ட் கண்டுபிடிச்சோம். இப்ப எனக்கு வெர்டிகல் காம்போனட் வேல்யூ தெரியும், சம்மேஷன் ஆஃப் வி வேல்யூ தெரியும். அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த சம்மேஷன் ஆஃப் ஹச்ன்றது எந்த ஒரு மொமெண்ட்டையுமே கிரியேட் பண்ணல, ஏன்னா ஹரிசாண்டல் சேம் லைன் ஆஃப் ஆக்சன் இருக்கு. அப்ப சம்மேஷன் ஆஃப் வி மட்டும் தான் கிரியேட் பண்ணுது. நான் என்ன பண்ணிக்க போறேன், இன்ஸ்டெட் ஆஃப் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக சம்மேஷன் ஆஃப் வி மட்டும் எடுத்துட்டேன் மொமெண்ட்டுக்கு அப்படின்னா, அந்த சம்மேஷன் ஆஃப் வி மட்டும் கண்டுபிடிக்கக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய மொமெண்ட் வேல்யூ இந்த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மொமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஏ அப்படிங்கிறது சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் காம்போனன்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப டைரக்டா எனக்கு என்ன கிடைச்சிடும், இது வெர்டிகல் காம்போனன்ட், இது வெர்டிகல் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ. அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம் டைரக்டா, இல்ல எனக்கு இது கன்ஃபியூஸா இருக்கணும், இசட் கண்டுபிடிச்சி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது டோட்டல் 3 மீட்டர், 78 டிகிரி இன்க்ளைண்டா இருக்கும், ஏல இருந்து 1.847, அதாவது 2 மீட்டருக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸரா இருக்கும். இப்போ எல்லா ஃபோர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபோர்ஸ் அப்படி வச்சோம்னா இந்த டைரக்ஷன்ல வைக்கணும் அப்படின்னா. கிளியர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இதுவும் சிமிலர். ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஈச் 2 மீட்டர் சைட். ஸோ 4 கார்னர்லையுமே லோட் ஆக்ட் ஆகுது. எனக்கு வந்து ரிசல்ட் கேட்டிருக்காங்க, அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ரிசல்ட் இன் மேக்னிட்யூட் டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ லொக்கேட் த பாயிண்ட். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரீ பாய் டயக்ராம் பிரிச்சுக்கிறேன், எல்லாமே அந்த குவாட்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாகவே இருக்கிறதுனால டேரக்டாகவே பிரிச்சிடறேன். ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் காசு, வெர்டிகல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் சைனிங், ஏன்னா எல்லா டிகிரியுமே வித் ரெஸ்பெக்டிவ் ஹரிசாண்டல் தான் இருக்கு, பிரிச்சாச்சு. சம்மேஷனா ஹச் ஈக்குவல் டு 0, சரி, சம்மேஷனா ஹச், சம்மேஷனா ஹச் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு பாயிண்டா பாக்குறேன், நான் இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பீன்ற பாயிண்ட்ல நான் பார்க்கும்போது இது வந்து 12, இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இது ரெண்டு நெகட்டிவ். அப்ப 12 cos 45, 10 cos 30 பாசிட்டிவ், ரிமைனிங் ரெண்டு நெகட்டிவ், சம்மேஷனா ஹச் கிடைச்சிருமா? அதே மாதிரி சம்மேஷனா நெகட்டிவ் வரும்போது அப்போ டைரக்ஷன்ல இருக்க ரெண்டும் பாசிட்டிவ், டவுன்வோ டைரக்ஷன்ல இருக்க ரெண்டு நெகட்டிவ். ஸோ அது ரெண்டும் போடலாம். ஸோ டவுன் டைரக்ஷன்ல இருக்க ரெண்டு, அப்போ டைரக்ஷன்ல ரெண்டையும் போட்டோம், இதில் அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சம்மேஷனா வி கிடைச்சிடும். உடனே நமக்கு ஃபார்ம்லா தெரியும், இந்த ஃபார்ம்லால சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆர் கிடைச்சிடும். அதே மாதிரி ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபாவும் கிடைச்சிடும். இப்போ ஆல்ஃபா கிடைச்சிருச்சு, ரைட். இப்போ ஆல்ஃபா கிடைச்சோட ரிசல்ட் எங்க இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஏலிருந்து சம் டிஸ்டன்ஸ் நம்ம ஆங்கிள் இருக்கும், அதுதான் 32 டிகிரி, அதோட வேல்யூ வந்து 12.59, தென் 12.6 கிலோ நியூட்டன். இப்போ எனக்கு சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் வேல்யூ வேணும். இப்போ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் வேல்யூ ஏ நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ ஏ இது ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ நல்லா பார்ப்போம், எல்லாமே பியூர் ஹரிசாண்டல் பியூர் வெர்டிகல் ஃபோர்ஸ் தான் ரிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எடுக்கும்போது வெர்டிகல் டிஸ்டன்ஸும், வெர்டிகல் ஃபோர்ஸ் எடுக்கும்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏன்ற பாயிண்ட் ரெண்டு ஃபோர்ஸையும் விட்டுறலாம், ஏன்னா டைரக்ஷனோ டிஸ்டன்ஸ். அப்போ ஏன்றதுலேருந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் நான் டிலேருந்து பண்ணுறேன். இப்போ டிலேருந்து பார்க்கும்போது இதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் 4 sin 30 இருக்கு, அப்போ அது எந்த மொமெண்ட்டுமே கிரியேட் பண்ணாது, அதை விட்டுறலாம். ஜஸ்ட் 30 மட்டும் எடுத்துக்கிறேன், 4 cos 30 மட்டும் எடுத்துக்கிறேன். 4 cos 30 வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், அதனால பாசிட்டிவ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர், எந்த டிஸ்டன்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர், அதான் 4 cos 30 × 2 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து சைன், நெக்ஸ்ட் அடுத்தது சீன்ற பாயிண்ட். சீன்றது ரெண்டுமே மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸ். அப்போ சைன் 30 வந்து 10 sin 30 கிளாக் வைஸ், அப்போ கிளாக் வைஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ், சாரி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஏன்னா ஃபோர்ஸ் வந்து வெர்டிகல் ஃபோர்ஸ். அப்போ எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக வரும், அப்போ இது வந்து 2 மீட்டர். அப்ப 10 sin 30 × 2 மீட்டர். நெக்ஸ்ட் 10 cos 30, 10 cos 30 ஆன்டி கிளாக் வைஸ், அதனால அது மைனஸ், அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், மைனஸ் 10 sin 30 × இந்த டிஸ்டன்ஸ், இது அகைன் 2 மீட்டர், ஏன்னா அது ஸ்கொயர். நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த பாயிண்ட்ல வரும்போது இந்த ஏன்ற சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல தான் 12 cos 45 இருக்கு, ஸோ அது மொமெண்ட் கிரியேட் பண்ணாது, இது மட்டும் தான் மொமெண்ட் கிரியேட் பண்ணும், அதான் ஆன்டி கிளாக் வைஸ், அதனால மைனஸ் 12 sin 45 × இந்த டிஸ்டன்ஸ், 2 மீட்டர் எனக்கு போட்டேன் அப்படின்னா கிடைச்சிடும். இப்ப வந்து நமக்கு என்ன கன்க்ளூஷன்னா, 17.36 கிலோ நியூட்டன் மீட்டர் வந்து மொமெண்ட் கிரியேட் பண்ணுது, அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த மைனஸ் அப்படிங்கிறது டைரக்ஷன் இண்டிகேட் பண்றதுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே யூஸ் ஆகாது. நம்ம அதனால இந்த நியூமெரிக்கல் டேட்டாஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் ஒரு லொகேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு லொகேஷன் பார்க்கும்போது இது வந்து அந்த ஸ்கொயர், அந்த ஸ்கொயர்ல சம்பார் டிகிரி இருக்கு, இதுல ஏறது எக்ஸ் எவ்வளோ ஒய் எவ்வளோ தனித்தனியாக கேப்போ கண்டுபிடிக்கணும், அதோட வேல்யூ தெரியும், டீட்டா தெரியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் எடுத்துக்கலாம், வெறும் வெர்டிகல் காம்போனன்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், வெர்டிகல் காம்போனன்ட் மட்டும் எடுத்தோம்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி ஹரிசாண்டல் காம்போனன்ட் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சம்மேஷன் மொமெண்ட்டை வெர்டிகலோட வச்சு எக்ஸும், ஹரிசாண்டலோட வச்சு ஒய்யும் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிகலோட வச்சு எக்ஸ் அப்படின்றத பார்ப்போம். வெர்டிகலோட வச்சு எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சம்மேஷன் மொமெண்ட் வேல்யூ தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெறும் நியூமெரிக்கல் டேட்டா மட்டும் தான் எடுக்க போறோம்.
sin எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சம்மேஷனா v வேல்யூ தெரியும், x வேல்யூ போட்டோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் xன்றது. சோ xன்றது என்ன டிஸ்டன்ஸ்? இந்த டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மொமெண்ட் எதுக்கு ஈக்குவல்னா சம்மேஷனா h இன்டு y க்கு ஈக்குவல். ஏன்னா yன்றது இங்க வெர்டிகல் டிஸ்டன்ஸ், அது கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அடிஷனல் ஃபோர்ஸ். ரைட்டா? சோ அப்போ அப்படி எடுக்கும்போது எனக்கு y வேல்யூ கிடைச்சிடும். இங்க நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா இந்த கேஸ் சால்வ் பண்ணும்போது ஹரிசாண்டல் காம்போனன்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன், இது சால்வ் பண்ணும்போது வெர்டிகல் கேஸ் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா அது அப்படி கிடையாது, நம்ம ஈஸியா சால்வ் பண்றதுக்காக அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸும் ஒய்யும் கிடைச்சிருச்சு, அப்போ என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த டோட்டல் பாக்ஸ்ல ஏல இருந்து 2.59 மீட்டர், அதாவது இந்த ஸ்கொயரை தாண்டி வெளியே 2.59 மீட்டரும், கிராஃப் மாதிரி ஏல இருந்து 1.625 மீட்டர் டவுன்வர்ட் டைரக்ஷன்லயும் எங்க கனெக்ட் பண்ணுதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்ப இந்த பாக்ஸ்ல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏ பிசின்ற பாயிண்ட்ல இல்லாம இந்த எலமெண்ட்ல குறுக்க டிராவல் ஆகுது. ரைட்? இப்ப இந்த பர்பனிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எந்த டிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்பனிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த டிஸ்டன்ஸா இருக்கும்னா கண்டுபிடிச்சோம்னா, ஒருவேளை கண்டுபிடிச்சோம்னா இந்த டிஸ்டன்ஸா இருக்கும். அதாவது இந்த லைனுக்கும் ஏக்கு இருக்கக்கூடிய இந்த பர்பனிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த பர்பனிகுலர் டிஸ்டன்ஸா இருக்கும். அப்ப அதை எப்படி பண்ணலாம்? இந்த மொமெண்ட் இன்ட்டு டைரக்டா ரிசல்டன்ட் போட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அவ்வளவுதான், மூணு பாயிண்ட் கிடைச்சதுன்னா ஈஸியா மார்க் பண்ணிடணும். இவ்வளவுதான் ப்ராப்ளம். இதுதான் வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு அது ஒரு ரிஜிட் பாடிக்கு ரிசல்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட். சோ இதுல ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சோ அடுத்தடுத்த வீடியோஸ் அதில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம் தெரியலனாலும் ஸ்னாப் எடுத்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சால்வ் பண்ணி தருவோம். தேங்க்யூ.